Hi friends, welcome to my channel Best One. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி மட்டன் குழம்பு. இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மட்டன் குழம்புக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் மசாலாக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஒரு ஆனியன் யூஸ் பண்ணிருக்கேன். தேங்காய், தக்காளி, பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், தேவையான அளவு எண்ணெய். இப்போ குழம்பு செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் 1 kg மட்டன் எடுத்திருக்கேன். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. மட்டன் குழம்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் 1 வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மசாலா ரெடி பண்ணிக்கணும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கேஸ்ல கடாய் வச்சுட்டு 2 டீஸ்பூன் ஆயில் ஊத்திருக்கேன். ஆயில் சூடானதும் மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் பாருங்க, அது போடணும். அப்புறமா இஞ்சி, பூண்டு, தேங்காய், வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன். இது லைட்டா வதங்கணும். இது வதங்கினாதான் நல்லா டேஸ்ட் வரும். இப்போ லைட்டாக வதங்கியிருக்கு. இப்போ நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணலாம். டொமேட்டோவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன். இது 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணிடணும். இது ஆறட்டும். இப்போ கேஸ்ல குக்கர் வச்சுட்டு 5 or 6 டீஸ்பூன் ஆயில் ஊத்திருக்கேன். ஆயில் சூடானதும் இந்த ஆனியன் கட் பண்ணி வச்சிருந்தோம் பாருங்க, ஆனியன் போடலாம். ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கணும். கொஞ்சமா பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் எல்லாத்துலேயும் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தான் செய்வேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, நம்ம மட்டன் ஆட் பண்ணலாம். இப்போ மட்டன் போட்டிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் இது அப்படியே கொஞ்சம் லைட்டாக வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள். மிளகாய் தூள் வந்து நான் மல்லித்தூள், மிளகாய் தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அரைச்சி வச்சிருப்பேன். நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட சில்லி பவுடர் அண்ட் தனியா பவுடர் செப்பரேட் செப்பரேட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர்னா 2 டீஸ்பூன் தனியா பவுடர் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
எங்கள் வீட்டில் காரம் நிறைய சாப்பிட்றதுனால நான் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தேவைக்கேற்ப சால்ட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஆறிடுச்சு, கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ இது கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ மட்டன்லேயே காரம் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். நான் யூஸ்வலாக 5 இல்லைன்னா 6 விசில் விடுவேன். அப்போ தான் மட்டன் நல்லா பூ மாதிரி வேகும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சாச்சு. 5 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 5 விசில் வந்துச்சு, நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி. இது ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, பரோட்டா இதுக்கெல்லாம் ரொம்ப மேட்ச் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.